அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரமதான் முபாரக். ஸோ ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரமதான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன் இன்னும் நீங்கள் உங்களோட ரமதான் சீரீஸ் போடல, ஏன் ரீல்ஸ் போடல, ஏன் ரமதான் ப்ரிப்ரேஷன் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே டயர்டாகி படுத்தாலும் என்னை பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களோட மெசேஜஸ் ரெக்வஸ்ட்லாம் வர வர எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம தான் லேட் பண்ணிகிட்டே இருக்கோம் போல், சீக்கிரமாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உம்ராக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியல. அடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரமதானம் வந்ததுனால அப்படியே எனக்கு வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரமதானே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோடய ரமதான் வந்து இன்ஷா அல்லா இதுக்கப்புறம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோ. அண்ட் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இஃப்தார் அண்ட் ரமதான் ரெசிபீஸும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரமதான்னாலே நம்ம சில விஷயம் எல்லாமே வந்து ப்ரியோராக வாங்கி வச்சுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோடய ரமதானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போச்சு. முட்டை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருந்தே ஆகணும். முட்டை வாங்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டு எங்களோட ரமதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரமதானுக்காக சின்னதாக வந்து ஒரு கார்னர் டேபிள் ரெடி பண்ணியிருந்தேன் பசங்களை பூஸ்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட் வந்து இசானும் வந்து நான் நோம்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அவனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, அவனோட ஃபர்ஸ்ட் நோம்பு. ஸோ சஹருக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த நோம்பு ஆரம்பிச்சதுலேருந்து சஹருக்கு எழுந்திரிச்சி தான் நான் சோறாக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இசான் அப்போ தூங்கிட்டு இருக்காங்க, நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சஹர் கூட சாப்பாடு ரெடி பண்ணலான்னு. இதான நோம்பு வைக்கிறதுனால என்னால் ரொம்பலாம் பெருசாக செய்ய முடியலன்னு. அவனுக்கு வந்து டக்குன்னு சஹாருக்கு ஏஞ்சி அவன் சாப்பிட்டதில்லை, எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் சிம்பிளாக அவன் சாப்பிட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து சிம்பிளான ஒரு மெனு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ரமதானில் இஃப்தாருக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். சஹருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சிம்பிளாக செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆம்பளை கிடையாது, இம்தியும் எங்கள் கூட இல்லை. ஸோ அதனால் வந்து இம்தி இருந்துச்சுன்னா இம்திக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா இசான் ஆஃபிஃபாக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் விரும்புறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வ்ளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா தயிர் சோறு, கட்டி சோறு, ரசம், இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு ரெசிபிஸ் தான் விரும்புவாங்க. ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா தயிர் சோறு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ தயிர் சோறு செஞ்சு முட்டை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கலான்னு. இன்னும் மாம்பழம் சீசன் வரல, இல்லைனாக்கா சஹாருக்கும் சரி இஃப்தாருக்கும் சரி மாம்பழம் இருக்கும். மாம்பழத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ பசங்க எந்திரிச்சு வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுலாம் வரமாட்டாங்க, நான் அப்போ எழுப்பினா தான் உண்டு. ஸோ நான் அப்படியே சஹருக்கு இங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு அலைஞ்சிக்கிட்டு சோறாக்குறது, மற்ற வேலை பார்க்குறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சஹருங்கிறதுனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்திரிக்கிறோம்ல, ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தது. சும்மாவே டயர்டாகவே இருக்கேன், என்னன்னே தெரில. அடுத்தடுத்தது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்துடுது. ரமதானுக்கு ஒரு 1 டே பிஃபோர் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு மேக்கப் செமினாருக்காக. அப்புறம் கும்பகோணம்க்கு ஒரு விலாக்காக போக வேண்டியதாக இருந்தது. இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ டைமே இருக்கிறது இல்லை. ஒரு பூஸ்டப் பண்ணிவிட்டு நான் வெளில வரணும்னு நினச்சாலும் உடம்பும் ஒத்துழைக்கிறது இல்லை. இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ தயிர் சோறு வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சோறு நல்லா மசிச்சுட்டு தாளிச்சிட்டேன். ஸோ தாளிச்சுட்டு இசான் அஃபிஃபாவை எழுப்பியாச்சு. அஃபிஃபா வந்து ஹாலில் சோஃபாவில் படுத்துட்டாங்க. இசான் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், ஆனால் ரொம்ப ஆசைப்பட்றான் நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தூக்கிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பாடு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன், முட்டை பொரிச்சிருந்தேன், வத்தல் கொஞ்சம் பொரிச்சிட்டு தயிர் சோறு தான். இசானுக்கு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் நோம்பு வைக்கிறான், சரி வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி ஆசைப்பட்றானே அப்படிங்கிறதுக்காக தான் நான் எழுப்பி விட்டுருந்தேன். மூஞ்சி பார்க்கவே பாவமாக இருந்தது ஏஞ்சி உட்காந்து சாப்பிடும் போது. ஸோ கடைக்கடைந்து அவருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வஜ்ரத்தை தொழுதுட்டு போய் படுத்தாச்சு. இவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போது நான் நோம்பு வைக்கிறேன்னு சொல்கிறான், பட் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியில் வெயில் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு மோசமான வெயிலாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக சம்மரில் வந்து இந்த வருஷம் நோம்பு வந்துருச்சு. இன்ஷால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஜனவரி அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கடைசி 10 நோம்பில் போய் கடத்தூர்லாம் நிற்க வேணாம், அந்த 10 சிறப்பான நோம்பை வந்து வீட்லேயே இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரமதான் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நோம்பு 20க்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி ரமதான் ஷாப்பிங்காகவே நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மொலினா புர்காக்கு தான். ஸோ மொலினா புர்கா, துபாய் புர்கா எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லுக்காஸ்க்கு 8th ஆப்பில், அதாவது ஆஷிகா ஜுவல் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெயின் ரோட்லேயே டைமண்ட் ஜுவல்லுக்காஸ் குறிஞ்சி மெட்ரோ அதுக்கும் ஆப்போசிட்டில் வந்து மொலினா புர்கா புதுசாக ரெனோவேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, புது ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷாப்புக்கு புதுசாக போனதோடு நம்ம பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஷாப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மொலினா புர்கானா உங்களுக்கு எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும், பொண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன, நம்மளும் தானே வாங்கணும். ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குது.
அண்ட் ஓப்பனிங் ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அபாயாஸ் வந்து ஹேண்ட் ஒர்க் அபாயாஸ் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. மூணு புர்கா எடுத்தால் உங்களுக்கு 1000 ருபீஸ் தான். ஸோ இந்தியா மாடல் அபாயாஸும் உங்ககிட்ட இருக்குது, அண்ட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற துபாய் அபாயாஸ் இம்போர்ட் அபாயாஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஷாப்பு உள்ளாக போனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். கிளச்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட். இவங்களோட கிளச்சஸ் எல்லாமே ரொம்பவே A1 குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும். பர்ஃப்யூம்ஸ், அத்தர்ஸ், இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு திங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ துபாயிலேருந்து இம்போர்ட் பண்ண டேங்காக இருக்கட்டும், லைக் ஊரில் கிடைக்காத திங்ஸ் எல்லாமே, ஆக்ஸ் ஆயிலேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 300-400 ரேஞ்சில் சூப்பராக இருந்துச்சு. நிறைய மாடல்ஸும் வச்சுருக்காங்க எடுத்து காமிக்கிறதுக்காக. காஸ்மெட்டிக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஐலைனர்லேருந்து லிப்ஸ்டிக் மக்கணும் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பொண்ணு மாப்பிளைக்கு வைக்கிற சாமா செட்டுலாம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு பாலும் பழமும் வைப்போம்ல, அந்த மாதிரி செட்ஸாக இருக்கட்டும், டின்னர் செட்ஸாக இருக்கட்டும், ஹிஜாப்ஸ், அபாயாஸ், கவரிங் செட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ப்ரூச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000+ ப்ரூச்சஸ் வச்சுருக்காங்க ஹிஜாப் பின்ஸ் எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் திங்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. கிஃப்ட்டுக்கு திங்ஸ் வாங்கணும், எங்கே வாங்கலாம்னாலும் டக்குனு நீங்கள் வந்து மொலினா புர்காக்கு வரலாம். இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பருக்குள்ள பாக்ஸ் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான ஹார்ட் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. பொக்கூர் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ இவங்ககிட்ட வந்து பொக்கூர்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு வந்து நான் ரொம்ப வந்து ஃபேவரட் இல்லையா அந்த ஊது பொக்கூர்ஸ் போடுறதுக்கு. அவங்கக்கிட்ட வந்து நிறைய அழகான கலெக்ஷன்ஸில் வித்தியாச வித்தியாசமான பொக்கூர் ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அலாவுதீன் விளக்கு மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதில் பொக்கூர்ஸ் போடுற மாதிரி எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லை சார்கோல் வச்சு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்குது. அபாயாஸ் பார்த்தீங்கன்னா வர வர கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃப்ளவர் வேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பொண்ணுக்கு தேவையான இந்த ஸ்டோன் செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பொக்கூர் ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி ஷோ பீசஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த துபாயில் இருக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. வாங்கிட்டு வச்சா ரொம்ப கிளாஸியாக ட்ரெண்டியாக சூப்பராக இருக்கும். ஹாட் பாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அப்படி ஜிகுஜிகுன்னு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் சரி அந்த ஃபினிஷிங்கும் சரி ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம டைனிங் டேபிளில் வச்சாலே போதும், எல்லாரோட கண்ணும் நம்ம டைனிங் டேபிளோட செட்டில் தான் இருக்கும். ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன்ட் ஹிஜாப்ஸும் இருக்குது, இந்தியா மேட் ஹிஜாப்ஸும் இருக்குது. உங்களுக்கு நார்மல் ஷிஃபானில் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கூட இவங்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணும்னு சொன்னாக்கா அந்த கலர் ஷிஃபான் ஹிஜாப்ஸில் உங்களுக்கு ஸ்டோன்ஸும் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் டிசைர்டு கஸ்டமைசேஷனும் இவங்ககிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி பொண்ணு ஷால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கேட்குற மாதிரியான டிசைன்ஸ்லேயும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு கவரிங் ஜுவல்ஸ், இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஹிஜாப் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது அந்த ஷாப்பு. ஹிஜாப்ஸ்க்காகவே தனியாக ஒரு இடமே வச்சுருந்தாங்க. அபாயாஸ்க்காக தனியாக ஒரு இடம். ஸோ நல்லா பெரிய ஷாப்பாக இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். நோம்பு நேரத்தில் நீங்கள் கஷ்டமே பட வேணாம். பொண்ணு ஷால்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டடாக இப்போ கேட்குறாங்க இல்லையா. ஸோ நாகூர் சைடில் தான் ரொம்ப ஜிகுஜுகுன்னு கேட்குறாங்க. இப்போ பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய பிரைட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளெயின் லைட் வெயிட்டடான ஹிஜாப்ஸ் அபாயாஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி கேட்குறாங்க. பொண்ணு ஷால்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் வந்துச்சு, ரொம்பவே நல்லாவும் வந்துச்சு. உங்கள் அபாயா சாரீஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே கோல்டாக போடாமல் சில்வராக போடாமல் இந்த மாதிரியான கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் பொண்ணோட பொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் துப்பட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் துப்பட்டி எல்லாமே நிறையா டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக எம்ப்ராய்டரி மாதிரியும் ஸ்டோன் ஒர்க்லேயும் எல்லா மாதிரியும் இருந்தது. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் வியர் பண்ணியே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கைலி, தாவணி, கம்பி புடவைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு மெல்லிசான கம்பியாக வேணும் இல்லை மொத்தமாக கம்பி வேணும் இந்த கலரில் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ கம்பி புடவைக்குன்னே ஒரு செக்ஷனே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பிரான்ச்சஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து அந்தந்த பிரான்ச்சஸ்க்கு போகலாம். நம்ம கும்பகோணம் மாயவரம் சைடில் உள்ளவங்க காரைக்கால் சைடு நாகூர் சைட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இல்லை நான் ஒரு ரீசேலராக இருக்கேன், நான் வந்து இவங்க கடையிலேருந்து ப்ராடக்ட்டை வாங்கி நான் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கான நம்பரும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஹோல்சேலாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இந்த அபாயாஸ், புர்காஸ் எல்லாம் வாங்கி ரீசேலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுலேருந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டின்னர் செட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. டின்னர் செட் மேக்ஸிமம் 3000-4000 தான் நான் பார்த்துருக்கேன். இவங்ககிட்ட 2300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே நிறைய பீசஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த அபாயா பாருங்கள், நல்லா சூப்பரான ஜூம் கிளாத் அபாயா, வெறும் 1000 ரூபாய் தான்.
ஸோ அபாயாஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால ஒன்று ஒன்றும் எடுத்து காமிக்க முடியாது. சும்மா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். இந்த ஹேண்ட் ஒர்க் அபாய் எல்லாமே 350 ரூபீஸ் தான். 350 ரூபாய்க்குலாம் புர்கா இருக்காங்கிறது என்னால் நம்பவே முடியல. ஸோ உங்களுக்கு ஜூம் கிளாத்ல வேணும் இல்லை வந்து கிறிஸ்டல் ஹேண்ட் ஒர்க் பண்ணது வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு இவங்கக்கிட்ட. அபாயாவை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் கூட இவங்ககிட்ட அவைலபிள். நான் ப்ளஸ் சைஸாக இருக்கேன், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும், இல்லை இந்த கலரில் எனக்கு இந்த அபாயா வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க தனியாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான க்யூட் க்யூட் ஸ்டாஃப் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பராக ஐடியா கிடைக்கும். இவ்வளோ திங்ஸையும் நம்ம வந்து இங்கே வாங்கிடலாம. கல்யாணம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. ஏன்னா அன்னைக்கு நான் கும்பகோணம் மொலினா புர்காக்கு போகும்போதும் என்னோடய பிரைட் ரெண்டு பேரை பார்த்தேன். ஸோ என்னை புக் பண்ணவங்க வந்து வந்திருந்தாங்க, அக்கா நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம், இங்கே ஒரே இடத்துல எல்லா திங்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஓகே இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நோம்பு வரதுனால நோம்புக்கான திங்ஸ் டேட்ஸாக இருக்கட்டும், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், ரூ ஆஃப்ஸா, நன்னாரி சர்பத், ஜாலருக்கு யூஸ் பண்ணுற அந்த குவலையிலேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நட்ஸும் பார்த்தீங்கன்னா ஷஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரூ ஆஃப்ஸா வந்து எங்ககிட்ட கிடைக்குது. அண்ட் இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டேட்ஸும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஷாப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இம்போர்ட்டட் டேங்க் பவுடரும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எமிராத்தி அத்தர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெறும் 80 ரூபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபேன்சி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட சூப்பர் சூப்பராக ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ப்ரூச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஈட்டபிள்ஸ் லைக் இந்த ரொட்டிலாம் இருக்கும் இல்லையா, ரொட்டி டின்னில் வர ரொட்டியாக இருக்கட்டும், ட்விஸ்டர்ஸ் அந்த மாதிரி வேஃபர்ஸாக இருக்கட்டும், பிஸ்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இம்போர்ட்டட் செக்ஷன் அபயாஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா இம்போர்ட்டடில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜூம் ப்ரோ கிளாத்லலாம் அபயாஸ் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ப்ளீட்டட் அபயாஸ் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சைஸோ இல்லை வந்து கலர்ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், என்ன கலரில் என்ன வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம வாஷ் பண்ணாலும் ஸ்டோன்ஸ் அந்த அளவுக்கு வந்து விழாது. சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் போயிட்டு இந்த ப்ளூ அபாயா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபிஷ் கட் மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக ஷிஃபான் ப்ளஸ் ஜூம் ப்ரோவோட செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அபாயாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் அனுப்பினாலே உங்களுக்கு வந்து கூரியரும் போட்டு விட்டுருவாங்க. இல்லை நான் நேரிலே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நேரிலே போய் வாங்கிக்கோங்க. ஆஃபர்ஸ் அடிக்கடி போடுறாங்க, ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆஃபர்ஸும் தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி கடைசி நோன்பு போயிட்டு எல்லா திங்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் போகாமல் சீக்கிரமாக போயிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. நோம்புனாலே நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையா, அபாயாஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்குது, கும்பகோணம், மாயவரம் அண்ட் தஞ்சாவூர். எங்கே உங்களுக்கு நியர்பையாக இருக்கும் அங்கே போயிட்டு உங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுக்கோங்க. நானும் என்னோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக மொலினா புர்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2.5 hours இருக்கு, மணி 3 ஆகுது. இன்னும் வந்து 3 hoursில் வந்து வாங்க சொல்லிடுவாகா. நீங்கள் எல்லாக்காக தான் நோம்பு வைக்கிறீங்க, வைக்குவீங்க. இங்கே பாரு, அம்மா பார்த்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நோம்பு அன்றைக்கி இசான் அஃபிஃபா ஸ்கூலில் லீவ் விட்டுருந்தாங்க, நல்லதாக போச்சுன்னு நினச்சிட்டு. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், ஒரு நாளாச்சும் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இசான் அஃபிஃபாக்கு வந்து அன்றைக்கி லீவு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இசானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மணி 3-4 ஆக ஆக அம்மா பசிக்குதுமா, எப்போம்மா சாப்பிட்ணும், எப்போம்மா சாப்பிட்ணுன்னு எவ்வளோ நேரமாக இருக்குது அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் பாவமாக வந்துச்சுன்னா 6 வயசில் எப்படி நோம்பு வைக்க சொல்லிட்டோமேன்னு. பட் அல்ஹம்துல்லா நான் நினச்சே பார்க்கல, அவன் ஃபுல்லாக வந்து அவனோட ஃபர்ஸ்ட் நோம்பை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ அவனுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. அஃபிஃபா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அவன் நோம்பு வச்சுட்டு தான் இருக்கா. இந்த எப்போவுமே வச்சா கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லுவான், இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பெருசாகாக பசிக்குதுன்னெலாம் சொல்லலை. ஸோ இஃப்தார்க்குள்ள ப்ரிப்ரேஷன் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டக்கு டக்குன்னு சட்டுன்னு பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து சீனி போட்டு கரைஞ்சதுக்கப்புறமா கடல் பாசி போட்டுறேன். சில பேர் வந்து கடல் பாசி ஒரு கன்சிஸ்டன்சி தெரில, ரொம்ப தண்ணியாகிடுதுன்னு சொல்கிறீங்க. தண்ணி கம்மியாகவும் கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எனக்கு அந்த அளவு சொல்ல தெரில. ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு அளவு அளந்தெல்லாம் நான் போட்டதில்லை, என் இஷ்டத்துக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தண்ணி குதிச்சதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி அது கரைஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் பால் ஊற்றணும். சில பேர் பால்லேயே பார்த்திங்கன்னா கடல் பாசியை போடுறீங்க, அப்போ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கரையாது, ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால் பால் வந்து லாஸ்ட்டாக தான் நீங்கள் ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே சீனி, கடல் பாசி, ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலி பாலை ஊற்றி எந்த இடத்துல எந்த பாக்ஸில் வேணுமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கடல் பாசி கரையாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நான் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டேன். இசான் அஃபிஃபா என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை தான் பண்ணலாம் நினச்சிருந்தேன். அவங்க வந்து மேங்கோ டேங்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேங்கோ டேங்க் ரெடி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து
ஜூஸ் அவாய்ட் பண்ணலாம், ஆனால் நோம்பு திறந்தோடனே அதுதான் தாக்கத்துக்கு அவசியமாக கேட்குது, என்ன பண்ணுறது. ஸோ அதனால் ரொம்ப கூலிங்காக வைக்காமல் நார்மல் கூலிங்கில் வச்சுட்டேன். ஸோ மில்கி மிஸ்ட் பன்னீர் இருந்துச்சு, அஃபிஃபா பன்னீரில் ஏதாச்சும் பண்ணித்தாமான்னு கேட்டிருந்தா. அதனால் பாதி பன்னீர் மட்டும் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு சிக்கன் 65க்கு நீங்கள் என்னென்ன மேரினேஷன் போடுவீங்களோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் க்யூப்ஸ் ஐ மீன் பன்னீர் க்யூப்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் 65 பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சமாக வினிகர் லெமன் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு அந்த சிக்கன் சிக்கனே வருது பாருங்கள். பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு தெரியும். சால்ட் போட மறந்துடாதீங்க, சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நான் முஸ்லீம்ஸ் என்று கேட்பாங்க, நீங்கள் வந்து ரமதான் டைமில் ரெசிபி செய்கிறீங்களே நோம்பாக இருக்கிறதுனால உங்களால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எங்களால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, பட் ஸ்டில் அது ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் போது அதில் வந்து உப்பு வரப்பு எது கம்மியாக இருக்குன்னே எதுவுமே தெரியாது, அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அல்ஹம்துலில்லா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் உரமாக வச்சுட்டு என்கிட்ட வந்து குனாஃபோட டவ் கொஞ்சம் இருந்தது, அந்த இதை வேஸ்ட் பண்ண எனக்கு தோணலை. ஸோ அந்த குனாஃபா டவ்வில் வந்து ஒரு குனாஃபா மாதிரியே ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்ட்ட வந்து குனாஃபா டவ் இருக்கணும்னு இல்லை, மெல்லிசான சேமியா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அந்த மெல்லிசான சேமியா வந்து ரோஸ்டட் சேமியானை நல்லா இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதில் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா வந்து பொரிஞ்சு அந்த லைக் ஒரு கலர் மாறினதுக்கப்புறம் சேம் அதே பேனில் வந்து பால் ஊற்றிக்கிறேன். பாலில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. சீனி போட்டு நல்லா கொஞ்சம் கரையிட்டும், நல்லா திக்கான பாலாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கூட க்ரீம் சீஸ் வந்து நான் சவுதிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து சீஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, இது க்யூபில் இருந்தது. ஸோ ரெண்டு க்யூப் சீஸ் அளவுக்கு வந்து இதில் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சீஸ் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மொசரலா இருந்துச்சுன்னா கூட ஓகே, நீங்கள் மொசரலா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா க்ரீம் சீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மில்கி மிஸ்டில் கூட அவைலபிள் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் இருக்குல்ல பன்னீர், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மில்க் மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சீனி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ரொம்ப தித்திப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸ் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கரைச்சி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் நிறைய ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங் மாதிரி ஆகிடும். லைக் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இல்லை கஸ்டர்ட் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் குங்குமப் பூ மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோஸ் வாட்டர் ப்ளஸ் அந்த குங்குமப்பூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப திக்காக வேணாம், உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக வாட்டரியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிளாஸ் பவுலோ இல்லை எந்த அரேஞ்ச் பண்ண போறீங்களோ இல்லை தனித்தனியான பவுல் செட் பண்ணாலும் சரி, அந்த பவுலுக்கு கீழே பட்டர் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க. சேமியா போடலாம், தாராளமாக நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன், நவபிகா சேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி போரியாக இருக்கணும், நல்லா ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா கட்டி கட்டியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த சீஸோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து அதை சேமியான போட்டு ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை சூடாக சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து டெசர்ட்காக செஞ்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் உரமாக வச்சுக்க போகிறேன். ஸோ செட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் 65 நான் போடுறேன். ஸோ அது நல்லா பொரியட்டும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி டிஃபன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணமோ அதே பவுலில் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஆனியனை அதுலேயும் போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். உங்கள் பசங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கேரட் கேப்சிகம் பொட்டேட்டோ அதெல்லாம் கூட அவிச்சுட்டு இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் பசங்க அதெல்லாம் கரெக்டாக எடுத்து போட்டுருவாங்க, இந்த வெங்காயத்தையும் எடுத்து தான் போடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கிரே என்ன சொல் ஸ்டஃபிங் தெரியணும் இல்லை, அதுக்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் ரொம்ப வேக வேணாம், லைக் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பசங்க வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க எப்போ எப்போ எப்போன்னு.
இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து குப்பூஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து டோர்டிலாவோ இல்லை வந்து சப்பாத்தியோ எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மயனஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஷேஸ்வான் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். ஷேஸ்வான் சட்னி வந்து ஈஸி தான், வீட்டில் செஞ்சுக்கோங்க, இல்லைனாக்கா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங், கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவிருக்கேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன், சீஸ் வச்சுருக்கேன். ஸோ சீஸ் நிறையா உங்களுக்கு பிடிக்கணும்னா நீ நிறையா வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிரில் பேன் எடுத்து பட்டர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டாக்கோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சுருக்கேன். வச்சுட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து செட் ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து உங்கள் விருப்பம் தான், பன்னீர் ஸ்டஃபிங் வைக்கலாம், சிக்கன் ஸ்டஃபிங் வைக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கலாம், என்ன வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி எங்களோட இஃப்தார் இது தான், ரோஸ் புட்டிங் இருந்தது, குனாஃபா மாதிரி ஒரு டெசர்ட் இருந்தது, அப்புறம் வந்து இந்த சிக்கன் ரோல் மாதிரி, ரோல் கிடையாது சிக்கன் டாக்கோஸ் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட டெசர்ட் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நீங்கள் டைட்டாக வந்து கஸ்டர்ட் ஊற்றும் போது இந்த அளவுக்கு வந்து ஃப்ளோவியாக இருக்காது, இப்போ செம்மையாக இருந்தது. ஸோ அன்றைக்கி எங்களுக்கு வந்து இஃப்தார் இது தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன், பேரிச்சப்பழம் ஜம்ஜம் தண்ணியோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஸ்நாக்குக்கு குட்டி பொரியா, ஜெல்லி, கடல் பாசி, அப்புறம் வந்து கீரை வடை எல்லாம் வந்துருந்தது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து எங்களோட இஃப்தார் அங்கே முடித்தோம். ஸோ இஸான் வந்து ஃபஸ்ட்டு நோம்புங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லபடியாக வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபீஃபா தான் கொஞ்சம் டயர்டாயிட்டா. நாங்கள் வந்து இஃப்தார் எங்களோட இஃப்தாரை வந்து அழகான முறையில் திறந்தோம், என்ன இன்த்தி இல்லை. ஸோ நாலு வருஷமாக எங்கள் கூட வந்து எந்த பேர்னாக்கும் இம்தி இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. லாஸ்ட்டாக இம்தி கூட சேர்ந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ண ஈது வந்து குவைத்தில் இருக்கும் போது தான், அங்கே தான் எங்களோட நோன்பு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இஃப்தார் சஹர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதே எனக்கு வந்து இம்தி நினச்சி கஷ்டமாக இருக்கும். ஸோ இஃப்தாரை முடிச்சுட்டு நாங்கள் தராவியாகவும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இப்படி தான் அந்த டே எனக்கு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் சீக்கிரமாகவே. டேக் கேர், பை பை.